Hi friends, welcome to Inspire from Universe. இது ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் சேனல். ஒவ்வொரு ஆண்டும் 46 லட்சம் மாணவர்கள் அவங்க நாட்டை விட்டு வெளிநாட்டுல மேல் படிப்புக்காக செல்றதா புள்ளி விவரம் சொல்லுதுங்க. இதுல கிட்டத்தட்ட 11 லட்சம் மாணவர்கள் ஒரே நாட்டிற்கு தாங்க செல்றாங்க. எந்த நாடுன்னு தெரியும் தானே? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தாங்க. இதற்கு அடுத்து இன்னொரு முக்கியமான நாடு மிக வேகமாக வெளிநாட்டு மாணவர்களை கவர்வதில் வளர்ந்து வருதுங்க. அந்த நாடு தான் கனடா. ஆமாங்க, இந்த வீடியோல 2 நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்கள் அங்க படிப்பதன் நிறை குறை பற்றி தான் ஆராய போகிறோம். வெளிநாட்டுல மேல் படிப்புக்காக செல்ல விருப்பப்படும் மாணவர்களுக்கு என்ன நாடுகளை பற்றியும் ஒரு ஐடியா தருவதன் நோக்கம் தாங்க இந்த செட் ஆஃப் வீடியோஸ். ஸோ கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி நீங்க மிஸ் பண்ணின எபிசோட்ஸை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரை இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் படிக்கணுங்கிறது பல ஆண்டுகளாக நிறைய மாணவர்களோட நெடுநாளைய கனவாக இருக்குதுங்க. உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் உலகத்திலேயே ஆயிரக்கணக்காக நிறைய இருப்பது இங்கே தாங்க. ஹார்வர்ட், MIT, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லி, கொலம்பியா யூனிவர்சிட்டி, கலிஃபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். அப்படி என்ன தான் அந்த நாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம், உங்கள் திறமையை வானமளவுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்புகள், நவீன தொழில்நுட்பத்தை உட்படுத்திய கல்வித்தரம், நடைமுறைப்படுத்தி படிக்க நிறைய வாய்ப்புகள், ஆழமான கருத்தியல் புரிதல், வேலை வாய்ப்பு, ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்னு இதெல்லாம் தான் முக்கிய காரணங்களா நம்ம சொல்லலாம். இன்ஜினியரிங்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பிரான்ச்சஸ் ஆன இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், ஏவியேஷன், ஏரோஸ்பேஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னு போக நிறைய ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் ஆன நியூக்ளியர் இன்ஜினியரிங், ஆடியோ இன்ஜினியரிங்னு ஒவ்வொரு வருடமும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ மாணவர்களுக்கு அவங்க விருப்பப்படுற ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டில் படிக்கவும் ஆராய்ச்சி மேற்கொள்ளவும் வேலை செய்யவும் இந்த நாடு பெரிதும் உதவி செய்யுது. இங்கே உள்ள பல்கலைக்கழகங்களில் இன்ஜினியரிங் படிக்கிறதுங்கிறது ரொம்பவே கடினம் தாங்க. அதனால் அதற்கு மனதளவிலும் உடல் அளவிலும் தயாராக இருப்பது ரொம்பவே முக்கியம். எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அங்கே போகும் பொழுதே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அது ரொம்ப கடினம். ஆனால் நீங்கள் அங்கே போய் உங்கள் திறமையை நிரூபிச்சிங்கன்னா உங்களோட மேல் படிப்புக்கும் ஆராய்ச்சிக்கும் நிறைய சலுகைகள், கிராண்ட், ஸ்காலர்ஷிப் போன்றவைகள் பல்கலைக்கழகங்களும் தராங்க, அந்த நாடுமே நிறைய தருதுங்க. இங்கே விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா அகடமிக் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், எக்ஸலண்ட் ப்ரொஃபைல், அப்புறம் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி, இதெல்லாம் கம்பல்சரி. இதை மூணு பற்றியும் நம்ம முந்தின எபிசோட்ஸில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க திரும்பி பாருங்கள். இது போக இங்கே சாட் ஆர் ஏசிடி ஸ்கோர்ஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஆனால் 2020-21 அட்மிஷன் பேட்ச்க்கு MIT, கொலம்பியா போன்ற நிறைய பல்கலைக்கழகங்கள் அத்தியாவசியம் இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. சில பல்கலைக்கழகங்களில் நிரந்தரமாகவும் சில பல்கலைக்கழகங்களில் தற்காலிகமாகவும் இந்த மாற்றத்தை அமல்படுத்தியிருக்காங்க. அதனால் நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை தரோவாக செக் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் இங்கே உள்ள பல்கலைக்கழகங்களில் ஒரு மாணவனோட எக்ஸலன்ட் ஸ்கோர்ஸ் மட்டும் பத்தாதுங்க. ஸ்போர்ட்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் போன்ற எல்லா ஆல்ரவுண்ட் ப்ரொஃபைலுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க. இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு படித்து முடித்தவுடன் 1 வருடம் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பர்மிட் அங்கே இருந்து வேலை தேட தராங்க. இன்ஜினியரிங் துறையில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் கம்பெனிஸோட எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்பவே ஜாஸ்தி. அங்கே படித்து வெற்றிகரமாக ஜெயித்தவர்கள் இருக்கிற மாதிரியே வேலை கிடைக்காம திரும்பி வந்தவர்களும் உண்டு. அதனால் அங்கே வேலை செய்யணும்னு ஆசைப்படுறவங்க ரொம்பவே கடினமாக உழைத்து படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இங்கே படிக்கிறதுல என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது கடினமான வீசா ப்ராசஸிங் ப்ரொசீஜர்ஸுங்க. ஸ்டடி பெர்மிட் கிடைக்கிறதுக்கே அவ்வளவு நிறைய ப்ரொசீஜர்ஸ் தேவைப்படும். வேலை வாய்ப்பு நிறைய இருந்தாலும் ஹையர் அண்ட் ஃபயர் ரொம்ப சாதாரணம் இங்கே. கிரீன் கார்டு, சிட்டிசன்ஷிப் ப்ராசஸிங்க்கும் ரொம்பவே நிறைய காலம் தேவைப்படும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு பக்கத்து நாடான கனடா இந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் நாடாக மாணவர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க.
உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களான யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ, மெக்கில் யூனிவர்சிட்டி, த யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா, யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்லூ, யூனிவர்சிட்டி ஆஃப் ஆல்பர்டர்னு நிறைய இருக்கு. இங்கே மொத்தம் 97 பல்கலைக்கழகங்கள் இருக்குங்க. அட்மிஷன் க்ரைட்டீரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் போல அகாடமிக் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், ஸ்ட்ராங் ப்ரொஃபைல், இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி ஸ்கோர்ஸ் இதெல்லாம் தான் தேவைப்படுது. இன்ஜினியரிங்கில் நிறைய பிரிவுகள் இங்கே இருக்குங்க. உதாரணத்துக்கு வாட்டர்லூ யூனிவர்சிட்டியில் நானோ டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங், சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் இன்ஜினியரிங்னு இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. கேனடாவில் நிறைய பல்கலைக்கழகங்களில் கோஆப்னு ஒரு ஃபீச்சர் வச்சுருக்காங்க. அப்படின்னா படிக்கும் பொழுதே அதே துறையில் வேலை செய்யும் அனுபவமும் இன்டகிரேட் பண்ண கோர்சஸ். லைக் சாதாரணமாக 4 இயர் கோர்ஸ்னா, இந்த கோஆப் ஆப்ஷன் அப்ளை பண்ணால் 5 இயர்ஸ் கோர்ஸாக ஆகும். பல்கலைக்கழகங்களே கம்பெனிஸில் வேலை செய்யும் வாய்ப்பு கிடைக்க உதவுறாங்க. இது எத்தனை மாதம் எப்படி படிப்புக்கு நடுவில் பிளான் பண்ணுறாங்கன்றது ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களிலும் மாறுபடும். அதே மாதிரி இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், அப்போ தான் கிடைக்கும். இதில் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கும் துறையில் படிக்கும் போதே அனுபவம் பெறலாம். நீங்கள் வேலை செய்யும் காலத்திற்கு சம்பளமும் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கம்பெனிஸே நீங்கள் படித்து முடித்தோன்னே வேலை தர நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மேல் படிப்பு படிக்க கூட சில கம்பெனி ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து வேலை வாய்ப்பும் தராங்க. இந்த கோஆப் ஆப்ஷன் இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஃபினான்ஸ், சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இப்படி நிறைய கோர்சஸ்க்கும் வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் படிக்கும் காலத்தை பொறுத்து 3 வருடங்கள் வரை போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பெர்மிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்ஜினியரிங் செக்டர் அண்ட் ஃபினான்ஸ் செக்டரில் இங்கே வேலை வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. இங்கே விசா ப்ராசஸிங்கும் ஸ்டடி பெர்மிட்ல இருந்து போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பெர்மிட், பிஆர், சிட்டிசன்ஷிப் வரைக்குமே கம்பேரட்டிவ்லி சுலபந்தாங்க. இங்கே எல்லா இனத்தவர்களுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி அங்கீகாரமும் உரிமையும் கிடைக்குதுங்க. இங்கே படிக்கிறதோட பாயிண்ட்ஸ் ஆஃப் கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது கிளைமேட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டாக நிறைய இடங்கள் இருக்கும், ஸோ அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகணும். ரெண்டாவது ஹையர் அக்செப்டன்ஸ் ரேஷியோ நிறைய பல்கலைக்கழகங்களில் இருந்தாலும் லோயர் கிராஜுவேஷன் ரேட்டிங்கை, ஸோ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இல்லைன்னா இங்கே வெற்றிகரமாக படித்து வெளியில் வர்றது ரொம்ப கடினம். காஸ்ட் ஆஃப் லிவிங்குமே இங்கே ஜாஸ்தி தான். என்னோட அடுத்த வீடியோவில் ஏஷியாலேயே உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களில் படிக்கிறத பற்றி பார்க்கலாம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடிய விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.